Hi, hello friends, welcome to VV Recipes. இன்னைக்கு நம்ம விவி ரெசிபிஸ் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதாவது நான் வந்து 8 மாசமா நல்லாவே வந்து ஹஸ்பண்ட வந்து ஏமாத்தியாச்சு. பிகாஸ் அவங்க வந்து ஆஃபீஸ் போகாததுனால வீட்டில் தானே இருக்கீங்க, கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மதியானம் வந்து நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு மார்னிங் கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாமே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது அப்படி இல்லை, பிகாஸ் அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிமே வந்து நம்ம தப்பிக்க முடியாது. ஸோ அதனால் இனிமே நம்மளோட சேனலில் உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனலில் வர வீடியோஸு. இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு தக்காளி சாதம் தான் வந்து பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸி. அதே மாதிரி டேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ டேஸ்ட்டும் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஒன் பாட் ரைஸ் மாதிரி ரொம்ப சீக்கிரமாக இதை வந்து நம்ம தாளித்து குக்கரில் வச்சிடலாம். ஒரு 3 விசில் விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு தக்காளி சாதம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கி நம்ம விவி ரெசிபிஸில் அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தாண்டி போயிட்டுருக்கோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வந்து வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் வரும். குக்கிங் வீடியோஸ் மட்டுமே போட்டு நான் போர் அடிக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. நம்மளோட சேனலில் இனிமே வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி டிப்ஸ்லேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலான் இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்கிட்ட 2-3 பேர் கேட்டிருந்தாங்க பியூட்டி டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம சேனலில் வந்து பியூட்டி டிப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வரும் காலங்களில் வரும். அட் தி சேம் டைம் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல் விலாகும் வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விலாக்ஸ் வந்து போடுவேன். ஸோ சமையல் வீடியோ மட்டுமே வந்து போட்டு போர் அடிக்க மாட்டேன். ஸோ கவலைப்படாதீங்க. நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அட் தி சேம் டைம் வந்து நம்ம சேனலில் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸும் நான் வந்து பண்ணுறேன். ஸோ குக்கிங் வீடியோஸ் மட்டுமே போட்டு போர் அடிக்காமல், ஏன்னா வந்து யூஸ்வலாக குக்கிங் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ ஒரே மாதிரியான குக்கிங் வீடியோஸை போட்டு போர் அடிக்க விரும்பலைனா, ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ரிவ்யூ தேவைப்படுது, இல்லை ஏதாவது ப்ராடக்டோட ரிவ்யூ தேவைப்படுது, இல்லை பியூட்டி டிப்ஸ் வந்து ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பியூட்டி டிப்ஸ் தேவை, என்ன ப்ராடக்டோட ரிவ்யூ தேவை அப்படிங்கிறத வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதையே வந்து ஒரு கண்டனாக எடுத்து உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம சீக்கிரமாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இனி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் வந்து வரும். ஸோ வாங்க சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நான் வந்து கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேங்க. குக்கர் வந்து சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் வந்து ஊற்றிட்டுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, இலை, லவங்கம் அப்புறம் பெருஞ்சீரகம் இது போட்டு வந்து தாளிச்சுக்கலாம். நம்ம வந்து யூஸ்வலாக பிரியாணிக்கு தாளிப்போம் இல்லையா, அது போல். அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அதாவது வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் நேர் வாக்கில் கீனிருக்கேன். அது கூட வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் வந்து நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தோடு சேர்த்து. ஸோ இந்த மாதிரி நல்லா இஞ்சி பூண்டோட பேஸ்ட் வந்து போகிற அளவுக்கு வதக்கிட்டு
நெக்ஸ்ட் என்ன சேர்க்க போறோம் அப்படினா ரெண்டு தக்காளி மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வந்து கார சட்னி எல்லாம் அரைப்போம் இல்லையா அது போல நல்லா இந்த மாதிரி ஜூசியா வந்து தக்காளிய அரைச்சு எடுத்துக்கோங்க நல்ல பழமான தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துர்க்கேன் சோ அதையும் வந்து இது கூட ஊத்தி நம்ம நல்லா வந்து தக்காளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் சோ தக்காளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து இது கூட என்ன சேர்க்க போறோம் அப்படினா உருளைக்கிழங்கு சேர்க்க போறோம் இது கூடவே வந்து பாத்தீங்கனா பச்சை பட்டாணி இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணிங்க பாக்கெட்ஸ்ல வந்து இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கலர் பட்டாணி கிடையாது இது வந்து ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சோ இது சேர்த்தீங்க அப்படினா ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாதம் இது கூட வந்து உப்பு வந்து சேர்த்துட்டேங்க தேவையான அளவு அதாவது காய் வந்து வேகற அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கனா உப்பு சேர்த்திருக்கேன் நீங்க ஃபைனலா வந்து சாதத்துக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அதை வந்து நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலா நீங்க வந்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா mix பண்ணியாச்சுங்க இப்போ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சள் பொடி சேர்க்க போறோம் குழம்பு மஞ்சள் தூள் சோ நெக்ஸ்ட் வந்து என்ன சேர்க்க போறோம் அப்படினா பிரியாணி மசாலா தான் இது வந்து இன்ஸ்டனா உங்களுக்கு வந்து கடையில கிடைக்குது சோ அது கூட நீங்க யூஸ் பண்ணலாம் சோ நான் வந்து இன்னைக்கு வீட்ல प्रिபெயர் பண்ண பிரியாணி மசாலா தான் இது கூட வந்து சேக்கறேன் நான் இன்னொரு வீடியோல வந்து பிரியாணி மசாலா வந்து எப்படி प्रिபெயர் பண்றதுன்னு சொல்லி கண்டிப்பா நான் வந்து அப்லோட் பண்றேன் சோ இப்போ இந்த மசாலாவோட வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிருச்சு எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்திருச்சு பாருங்க சோ பாத்தீங்கனா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் மசாலா எல்லாம் நல்லா வதங்கி காய் எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு நல்லா வந்து ஒரு கிரேவி ஸ்டேஜ்க்கு வந்து வந்திருச்சு சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி வந்து சேர்க்க போறோம்ங்க சோ தண்ணி வந்து எப்படி அளக்குறது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல வந்து நான் 1/2 கிளாஸ் அரிசி எடுத்துர்க்கேன் சோ அதனால 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி 1/2 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி சோ 3 கிளாஸ் தண்ணி வந்து இது கூட வந்து சேர்த்துக்கறேங்க சோ நம்ம ஆல்ரெடி வந்து காய் வந்து வதங்கறதுக்கு உப்பு போட்டோம் இல்லையா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஃபைனலா சேர்த்துக்கலாம் சோ சேர்த்துட்டு உப்போட வந்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ அரிசி வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 20 मिनिट्स வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் சோ அந்த அரிசியை வந்து இப்போ கம்ப்ளீட்டா இந்த மசாலா கூட சேர்த்துறலாங்க அரிசி வந்து சேர்த்தாச்சு இப்போ நம்ம இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சோ நெய் வந்து ரொம்ப விருப்பம் இருக்கவங்க 2 டேபிள்ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க தப்பு இல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு இப்போ நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து நறுக்கி வச்சிருக்கேன் சோ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் புதினா இருந்தது அப்படினா நீங்க புதினா சேர்த்துக்கோங்க புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்தே வந்து சேர்த்துக்கலாம் இன்னைக்கு புதினா இல்லாததனால நான் வெறும் கொத்தமல்லி மட்டும் சேர்த்திருக்கேன் சோ இப்போ வந்து குக்கரை மூடிடலாங்க குக்கரை மூடிட்டு 3 விசில் விட்டுக்கோங்க பாசுமதி ரைஸ்ல பண்ணீங்க அப்படினா 2 விசில் விடுங்க சோ இப்போ குக்கரை வந்து ஓபன் பண்றேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து நம்மளோட சாதம் வந்து ரெடி ஆயிருக்கு அப்படினு சொல்லி ஆவி பறக்க பறக்க ரெடி ஆயிருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதினா இல்லாததனால இதுக்கு மேல வந்து நான் கொத்தமல்லி வந்து தூவினா சோ நீங்க புதினா இருந்தா புதினா சேர்த்துக்கோங்க இல்லனா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சோ நம்மளோட பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு தக்காளி சாதம் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க இந்த மாதிரி பாயில்ட் எக்கும் ரைத்தாவோட நீங்க சர்வ் பண்ணுங்க ரொம்பவே டேஸ்டியா சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க at the same time நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்பதான் நான் போடுற वीडियोस உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சோ மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி
வணக்கம்.